ஹாய் கைஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னா கங்கல் செப்ப டாக் இல்லைன்னா கங்கல் டாக் பீட பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நம்ம சேனலில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க மனசு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தாட்டு தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த சேனலை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த டாகை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நடுவில் நடுவில் நாய் வளர்த்துறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான் கொடுக்குறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கங்கல் டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லலை இதோட ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி துருக்கின்னு மொட்டையாக சொல்லிட்டா எப்படி அங்கே அதில் எங்கடான்னு கேட்டிங்கன்னா மத்திய துருக்கியில் சிவாஸ் ப்ரொவின்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக் மாதிரி இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் கங்கல் அப்படிங்கிற ஒரு டவுனில் உருவாகிருக்கு அதனால் கூட இதுக்கு கங்கல்னு பேர் வந்திருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வாழ்ந்த துருக்கி பழங்குடியினரோட பேர் பார்த்தீங்கன்னா கண்கலீஸ் அதனால் கூட இந்த டாக்ஸுக்கு கங்கல்னு பேர் வந்திருக்கலான்னு கூட சில பேர் சொல்கிறாங்க அடுத்து வாங்க இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம் இது வந்து ஒரு லிவ் ஸ்டாக் கார்டியன் டாக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறத தவிர்த்து அதை பாதுகாக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து சில பேர் அனட்டோலியன் செப்பர் டாகோட கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு அதுவும் இதுவும் ஒன்றே மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் அதுவும் துருக்கியில் தான் தோன்றுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ப்ரீட் மாதிரி தான் இருக்கும் ரெண்டும் செஞ்ச வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ஒரு மேஸ்டிவ் நாய் இதோட வால் பார்த்திங்கன்னா கடைசியில் நல்லா ஒரு சுருள் இருக்கும் ஒட்டின மாதிரி அதே மாதிரி இதுக்கு பிளாக் மாஸ்க் இருக்கும் பிளாக் மாஸ்க்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா மூக்கு கிட்ட தலையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட நம்ம கோம்பைக்கு இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சின்ன பிளாக் மாஸ்க் இருக்கும் பிளாக் மாஸ்க் இல்லாமலும் சில இது இருக்கும் இதோட கலர்னு பார்த்தீங்கன்னா டேன் அண்டு சேபிளில் கூட இருக்கும் இதுக்கு வழங்கப்படுற மறுபெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் கங்கல் அப்புறம் சில நிக்நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கல்னு சொல்லுவாங்க அப்புறம் அனடோலு கங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கேங்கல்னு கூட சொல்லுவாங்க இன்னும் நிறையா நேம்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் லாங்குவேஜில் இருக்குது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த கங்கில் ஒரு சீப் டாக்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சீப் டாக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு மேய்க்கிற நாய்கள் இது ஆடு மேய்க்கிற நாய்கள் மட்டும் கிடையாது மோஸ்ட்டாக இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கொடி விலங்குகள் அதாவது இந்த ஆட்டை அடித்து திங்கிற விலங்குகள் இருந்து அந்த ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு இந்த கங்கல் டாக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு லீவ்ஸ்டாக் கார்டியன் டாக யூஸ் இருந்தாங்க முக்கியமாக அந்த டர்க்கியில் என்னென்ன விலங்குகள் இருந்து இதை ஆடை பாதுகாச்சுன்னு கேட்டிங்கன்னா கரடிகள் கரடிகள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அட்டாக் பண்ணாதான் ஆனால் ஒரு சில டயத்தில் அட்டாக் பண்ணும் அடுத்து முக்கியமாக ஓநாய்கள் நரிகள்ந்து காப்பாற்றத்தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடய பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் வெயிலரை விட ரெண்டு மடங்கு அதிகம் ராட்வெய்லர் ஒருத்தரை கடித்து இல்லைன்னா ஒரு ஒன்றை கடித்து லாக் பண்ணிச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கே ஒரு கடப்பாறை தேவைப்படும் அப்போ பார்த்துக்குங்க ராட்வெய்லருக்கே அவ்வளோனா இதுக்கு கடப்பாறை எல்லாம் தேவையில்லை கடிச்சையும் ரெண்டும் ரெண்டு பாக்கில் போயிடும் அதை எடுத்துகிட்டு போய் டாக்டர் இதை ஒட்ட வச்சு தாங்கன்னு சொன்னால் மட்டும் போதும் சாரி வியூவர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் பின்னாடி கேட்கும் மன்னிச்சுக்குங்க நான் அவாய்ட் பண்ண தான் நினச்சேன் ஆனால் முடியல என் ஹெட்ஃபோன் மைக்கில் நான் ஹெட்ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் நான் பேசுகிறது கேட்குறத விட பின்னாடி இருக்கிறவங்க பேசுகிறது தான் நல்லா தெளிவாக கேட்குது நான் அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன் மன்னிச்சுக்குங்க இதுக்கு பைட் ஃபோர்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கிறனால ஓடாய் நரியெல்லாம் இதுக்கு சுண்டு வரல் மாத்திரம் கூட வராது பத்து செகண்டில் கடிச்சு பத்து துண்டாக போட்டு போயிடும் அடுத்து இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வால் வந்து பின்னாடி கடைசியில் ஒட்டி சுருண்டிருக்கும் இந்த வால் சொல்கிறது வந்து கம்பல்சரி இல்லை ஒரு சில டாக்ஸுக்கு அப்படி சுருண்டிருக்கும் நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா சில நாய்களுக்கு வாழை வெட்டி விட்டுருப்பாங்க அதே மாதிரி டர்க்கியில் கங்கைகளுக்கு வந்து அதோட காதுகளை கிராப் பண்ணி விடுவாங்க அது ஏன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதாவது இந்த கங்களை பற்றி ப்ரீஃபாக பார்க்கும்போது சொல்கிறேன் ரெண்டு கங்கல் சேர்ந்துச்சுன்னா ஒரு சிங்கத்தையே அடித்து விட்டுரும் என்னடா நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா சிங்கத்தை அடிக்கும் புலி அடிக்கும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க நம்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கங்கலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிறுத்தைகளை விரட்டுறதுக்கு சிங்கங்கள்கிட்ட இருந்து அதே மாதிரி ஆடை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி அதில் யூஸ் பண்ணது இதை மனிதர்கள்டருந்து சிங்கத்தை காப்பாற்று தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்கள் என்னடா எல்லா வீடியோலையும் இந்த ஹைட்டு ஹைட்டு வெயிட்டு வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது அதை முதல்லையே சொல்லுவேன் இந்த வீடியோவில் இன்னுமே சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தடாக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லா கிளப்ஸும் சேர்ந்து ஒரே ஹைட் அண்டு ஒரே வெயிட்டை மட்டும்தான் வச்சுருப்பாங்க காமனாக ஆனால் இந்த கங்கலுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்ளப்பும் ஒவ்வொரு ஹைட்டு ஒவ்வொரு வெயிட்டுன்னு வச்சுருக்காங்க நான் காமனாக சொல்கிறேன் இதிலிருந்து ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் அப் ஆர் டவுன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் மேல் வந்து எவ்வளோ வரும்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் டு எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் டூ செவன்ட்டி நைன் சென்டிமீட்டர் இன்ஜஸ்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இதோடய வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி த்ரீ கேஜிஸ் மட்டும் வரும்னு போட்டிருக்காங்க அதுவும் அப்படி தான் ஒரு த்ரீ டூ ஃபோர் கேஜிஸ் வந்து அப் ஆர் டவுன் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு க்ளப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நீங்கள் பெரிய டாக் வளர்த்துற மாதிரி இருந்தால் இந்த ஒரு டிப்பை மட்டும் மறக்காமல் கேட்டுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிக்ஸ்டி டூ செவன்ட்டி கேஜிஸ் வரும் நீங்கள் அது சின்ன குட்டியாக இருக்கும்போது ஓட விட்டு விளாண்டுருப்பீங்க ஓட விட்டு விளாட்றதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் மேலே தாண்ட விட்டு விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது பெருசாக இருந்தாலும் அதே பழக்கம் அதுக்கு வரும் நம்ம ஓனரை சர்ப்ரைஸ் பண்ணலான்னா அது எழுபது கேஜி அறுபது கேஜி இருக்கும்போது ஓடி வந்து தாண்டிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அலர்ட்டாக நின்னால் பரவாயில்ல அசால்ட்டாக நின்றுட்டிங்கன்னா நீங்கள் தான் கீழே விழுகணும் ரெண்டு இடத்துல எலும்பு முறியும் அதனால் இந்த இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க அடுத்து வந்து எல்லாருக்கும் இதோட வெயிட்டை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன டவுட் வந்துருக்கலாம் என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா என்னடா மேஸ்டிஃப்ட் டாக்னு சொல்கிறேன் எல்லா மேஸ்டிஃப்ட் விட இது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தானே இருக்குன்னு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கலாம் உடனே எனக்கு டவுட்டு உள்ளடா செவ்வாயேன்னு எனக்கு பல்பு கொடுக்காதீங்க ஏன்னா நான் பாவம் இது வந்து என்ன தான் எல்லா மேஸ்டிவ் பிரீட்ஸை விட வெயிட் கம்மியாக இருந்தாலும் மற்ற மேஸ்டிவ் பிரீட்ஸை விட பவர்ஃபுல் அதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பானது இதோடய ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் என்னடா தம்பி பைக் ரிவ்யூ பண்ணுறோன்னு நினைப்பா நாயை பற்றி பேசிகிட்டு இருக்கடா டாப் ஸ்பீடெல்லாம் சொல்கிறேன் மைலேஜ் சொல்லுவியோ அப்படின்னு நினைக்காதீங்க இது ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அளவுக்கு வேகமாக போகும் மைல்ஸில் கன்வெர்ட் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் மைல்ஸ் ஹவர் அவ்வளோ வேகமாக போகும் அப்போ பார்த்துங்க எனிமையை சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி அடிக்கும் இந்த கங்களோட அண்டர்லேயர் வந்து அனட்டோலியனோட கடுமையான குளிரை எதிர்கொள்கிறதுக்காகவும் அதுவும் இல்லாமல் இந்த டர்க்கியோட அதிகமான வெயில எதிர்கொள்றதுக்காகவும் கரெக்டாக வடிவமைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோடய கோட் வந்து பனிக்கட்டிகள் அப்புறம் தண்ணியை வந்து ரிப்பல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இருக்கிறது ஒரு திக் கோட் அதனால் இது ஓனாய்கள் கூட சண்டை போடும்போது அப்புறம் நரிகள் கூட சண்டை போடும்போது அது என்ன தான் அது பல் இதோட தோல்குள்ளே ஊடுருவது ரொம்பவே கஷ்டம் அடுத்து வந்து யூகேயில் இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து காதை கிராப் பண்ணுறது வந்து ஒரு இல்லீகல் அடுத்த இந்த கங்களோட டெம்பர்மெண்ட்டை பற்றி பார்க்க போனால் இது ஒரு அமைதியான ஒரு கண்ட்ரோலபிள் அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாக் கூட இது வந்து ஓனரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும் ஏன்னா அதோட ஜீன்லேயே ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஊறி போய் கிடக்குது என்னடா இந்த புகழ்ச்சி புகழேன்னு கேட்டிங்கன்னா கங்கலை வந்து பேசிக்காக ப்ராப்பராக ட்ரைனிங் அண்ட் சோசியலைசேஷன் கொடுத்து வளர்த்துருந்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன விஷயங்களையெல்லாம் அது பண்ணும் ஆனால் மற்ற டாக்ஸு கம்பேர் பண்ணும்போது போது கங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அது நம்ம கமெண்ட்ஸை கேட்காது அதனால் இது ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு வாங்கிட்டு போய் ஒரு வேளை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டிங்கன்னா அந்த டாக் அந்த ப்ரீடுக்கு தான் கெட்ட பேர் அதனால் நீங்கள் ஒரு டாக் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இது வந்து நம்ம கமெண்ட்ஸை கேட்குறத விட தானாக இன்டிபெண்ட்டாக யோசித்து செயல்படும் ஏன்னா இது ஒரு இன்டெலிஜென்ட்டான டாகும் கூட ஒருவேளை இந்த டாக் உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஏதாச்சும் திருடங்கிருடம் நுழைஞ்சிட்டான்னா எப்படி வடிவேல் சார் நூறுபாது திருட்டை போஸ்டர் எடுத்து கொண்டாடி போலீஸ்கிட்ட மாட்டினாரோ அதே மாதிரி அந்த திருட போஸ்டரே அடிக்காமல் அமைதியாக வந்து இந்த கங்கள்கிட்ட மாட்டிக்குவான் என்ன தான் மாட்டிகிட்டு ஓடினாலும் அவன் முக்கிய முக்கிய வேகமாக ஓடினாலும் இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பெருக்கார் இது சாதாரணமாக வந்து அட்டாக் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று தூக்கிகிட்டு வந்துடும் அப்புறம் அவனுக்கு அதான் வாழ்க்கையில் கடைசி திருட்டாக இருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கங்கல் வந்து யோசித்து இன்டெலிஜென்ட்டாக செயல்படுவோன்னு தன்னோட ஓனருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது யோசிக்கவே யோசிக்காமல் அட்டாக் பண்ணிடும் சரி அது ஆடுகள் மாடுகளை பாதுகாக்குங்கிற அது எப்படிடா பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாலஞ்சு நாய்கள் வச்சுருந்தாங்கன்னா அந்த நாய்கள் வந்து தன்னோட ப்ளேஸை வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்கும் அதாவது அந்த நாலஞ்சுமே அந்த ரவுண்டு மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் அதாவது எந்த சைடு இருந்து பிரிடேட்டர் வந்தாலும் ஒரு டாக் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சம்மர் டைமாக இருந்தால் கூட பறித்து சுற்றியும் படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துருச்சுன்னா இல்லை ப்ரிடேட்டர் வந்துருச்சுனாவே அது கண்டுபிடிச்சிரும் அதாவது மிருகங்கள் வந்துருச்சுன்னா எப்படி பாதுகாக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆடுகளை வந்து தனக்கு பின்னாடி விட்டுக்கும் முன்னாடி வந்து அந்த ப்ரொடேட்டர் இதை தாக்க வர்ற மிருகமாக இருக்கும் எல்லாம் சேர்ந்துக்கும் அப்படி சேரும் போது பின்னாடி ஆடுகளாக இருந்தாலும் சரி ஒருவேளை ஓனர் அட்டாக் பண்ண வேறு யாராச்சும் வந்தால் கூட நடுவில் அது போய் நின்றுக்கும் என்னை தாண்டி பின்னாடி அதுக்கிட்ட போடா என்னை அடிச்சிட்டின்னா நீ ஓனர்கிட்ட போயிக்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கும் நின்று சில வார்னிங்ஸ் கொடுக்கும் அப்பவும் எதிரி எனக்கு உன்னை அடிச்சுட்டு நான் போவேண்டா அப்படின்னு சொல்லி வந்துட்டான்னா அவனுக்கு அன்னைக்கோட எதிரின்னா நான் மிருகங்களை சொல்கிறேன் அன்னைக்கு அந்த மிருகத்துக்கு அதான் கடைசி நாளாக இருக்கும் அது ஓனாயெல்லாம் வந்து இது கூட சண்டை கட்டிடுச்சுன்னா இது ரெண்டே கடியில் தூக்கி போட்டுரும் அதுவும் இல்லாமல் சில பேர்த்துக்கு ஒரு டவுட்ஸ் வரும் ஏன்னா சில கங்கில் மோஸ்ட் ஆஃப் நிறையா ஆடு மேக டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு கூர்மையான பெல்ட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓநாய்கள் இதை கடிக்கும் போது ஃபஸ்ட்டு கழுத்த டார்கெட் வைக்கும் அதுவும் கழுத்த டார்கெட் வைக்கும் அப்படி கழுத்த டார்கெட் வைக்கிறப்ப அதனால் கழுத்தில் ஊசி ஊசியாக இருந்தால் அந்த ஓனாயினால் கடிக்க முடியாது பேஸிக்காக இது கூடையெல்லாம் போட்டி போடும்போது டார்கெட் மட்டும்தான் வைக்க முடியும் கடிக்கவெல்லாம் முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏண்டா காதுகளை வெட்டி விடுறாங்க அதை இப்போ சொல்லுடான்னு கேட்டிங்கன்னா இப்படி சண்டை போடும்போது இதுக்கு காதுகள் கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால ஓனாய்கள் வந்து எனக்கு லெக் பீஸும் கிடைக்கல உங்கள்கிட்ட இருந்து நெக் பீஸும் கிடைக்கல கடைசிக்கு நான் இயர் பீஸையாக செடுத்துட்டு போயிருந்தேன் கடிச்சி வச்சுருவோம் அதனால் இது காதில் இன்ஃபர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க முன்னாடியே அதை அறுத்துட்டு அறுத்துருவாங்க க்ராப் பண்ணி விட்டுருவாங்க அதனால் ஓனாயினால் காதையும் கடிக்க முடியாது அடுத்து இப்படி ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக ஓனகைங்களை கொண்ட கங்கல்களை வந்து அங்கே எப்படி கூப்பிட்ருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூட்கள் கங்கல் அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க அது வந்து அதுக்கு ஒரு பாராட்டுற மாதிரி ஒரு அடைமொழி அடுத்து நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க இது வந்து சூப்பராக இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நாம்பியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது அங்கே உள்ள ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளுக்கு வந்து சிறுத்தை தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அதாவது அவங்க வளர்த்தின ஆடு மாடுகளை வந்து சிறுத்தைகள் வந்து கடித்து தின்னுட்டு போயிருந்துருக்கு அவங்களும் ரொம்ப நாள் பார்த்துருக்காங்க அதுக்கு மேலே அந்த தொல்லை தாங்க முடியாமல் இனிமேல் சிறுத்தை நீயா இல்லை மனசை நானான்னு பார்க்கணுன்ட்டு அந்த சிறுத்தை வரும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டிருக்காங்க அது வந்து ஒன்று ரெண்டு சிறுத்தையில் முடியலை ஏன்னா அங்கே வந்து சிறுத்தைகள் அதிகமாக உள்ள இடம் அதனால் வந்த சிறுத்தைகள் எல்லாம் லயனாக கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பதினாலு வருஷங்களில் நிறையா சிறுத்தைகளை கொண்டிருக்காங்க அதை வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் ஒரு விவசாயி கிட்டத்தட்ட பத்தொன்போது சிறுத்தைகளை கொண்டிருக்கிறாரு இதை கேட்ட ஒரு பயாலஜிஸ்டான அவர் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா லாரி மார்க்கர் அவர் வந்து ரூம் போட்டு யோசிச்சுருக்காரு என்னடா பண்ணுறது இதே மாதிரி காலம் போச்சுன்னா சிறுத்தைகளை இந்த ஊர் மக்களுக்கு இனி ஃபோட்டோவில் தான் காட்டணும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சதுல சீட்டா கன்சர்வேஷன் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு அதில் வந்து இருந்து இந்த கங்கல் டாக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டாக்ஸுக்கு மேலே அதாவது பப்பீஸை இந்த விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நினச்ச மாதிரியே இந்த சிறுத்தைகள் கொல்லப்படுறது வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இந்த கங்கல் டாக்ஸ் வந்து அங்கே உள்ள ஆடு மாடுகளை பார்த்துருக்கு பாதுகாத்துருக்கு இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ரெண்டு புள்ளி நாலு சிறுத்தைகளை தான் கொண்டுகிட்டு இருக்காங்க இன்னும் போக போக இந்த சதவீதம் குறைஞ்சு சிறுத்தைகள் கொள்ளுறத தடுத்தரலாம்னு சொல்கிறாங்க அதுக்காக இந்த சிறுத்தைகளை காத்ததுக்காக அந்த பயாலஜிஸ்டான லாரி மார்க்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் டைலர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பரிசை கொடுத்து பாராட்டியிருக்காங்க இது மூலமாக எண்பது பர்சன்ட் ஆஃப் சிறுத்தைகளை காப்பாற்றியிருக்காங்க சிறுத்தையே இந்த கங்கல் டாக்ஸை பார்த்து பயந்துருக்குன்னா இதோட பெருமையை பார்த்துக்குங்க அதுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம வைட் ஃபோர்ஸை விட இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுகிட்ட மாட்டினோம்னா ஒன்றும் தேராது நம்ம வேறு ஏதாச்சும் போய் வேட்டையாடி பழச்சுக்கு ஒன்று போயிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த கங்கல் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படி ஏதாச்சும் ப்ரீடர் இல்லை யாராச்சும் எங்கிட்ட கங்கல் கூட்டி இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அண்ணாச்சி மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்களே அப்புறம் வருத்தப்படுவீங்களோ அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்கு பேப்பர் இருந்தால் மட்டும் வாங்குங்க ஏன்னா நம்ம அவ்வளோ அமௌண்ட்டு போட்டே வாங்குகிறோம் ஏன்னா கங்கல் வந்து நீங்கள் கம்மி ரேட்டுக்கெல்லாம் வாங்கிட முடியாது ரேட் அதிகம் தான் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்குறீங்க ஏமாந்துடக்கூடாது அதனால தான் பேப்பர் ஒர்க் இல்லைன்னா அதுக்கு பேப்பர்ஸ் இல்லைனா நீங்கள் வாங்காதீங்க எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க இந்த கங்கல் நாய்கள் வந்து எப்படி தலைவர் நேசமணியை பார்த்து அவரோட லேபர்ஸ்லாம் தொழில் கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி புதுசாக வந்த நாய்கள் அப்புறம் குட்டிகள் எல்லாமே அந்த குரூப்போட லீடரை பார்த்து ஒழுக்கங்கள் அப்புறம் எப்படி கார்டிங் பண்ணணும் எல்லாமே கற்றுக்கும் ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்றும் முடியலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண மட்டும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் நம்மளோட ஃபேமிலியில் சேராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் இழுத்துட்டு வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ண வச்சுருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பத்தின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த சகப்பு பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க ஓகே வியர்ஸ் பாய் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் மறக்காதீங்க சகப்பு பட்டன் ரெண்டு தட்டு